வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதை நான் ஒரு எழுதியவர் விமலா ரமணி கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்கள் சாவதற்குள் ஒரு ஆசை அதாவது என் கணவர் என்னை பெயர் சொல்லி அழகாக கூப்பிட மாட்டாரா என்று விமலா எவ்வளவு அழகான பெயராக பார்த்து என் பெற்றோர்கள் அந்த காலத்திலேயே வைத்திருக்கிறார்கள் இந்த நாகரிக உலகில் நேற்று மனம் புரிந்து கொண்டவர்கள் எவ்வளவு அன்பாக ஒருவர் மற்றொருவர் பெயரை சொல்லி கூப்பிட்டுக் கொள்கிறார்கள் கல்யாணமாகி இந்த எட்டு வருடங்களில் இந்த நாகரீக உலகில் விமலா என்று என் பெயர் அவ்வளவு கர்நாடகமாக இருக்கிறது என் பெயரை ஒரு முறை ஒரே ஒரு முறையாவது வாய் திறந்து கூப்பிட்டிருப்பாரா எனக்கு பத்து வயது மூத்தவளாக ஒரு அக்கா இருக்கிறாள் அது அந்த காலம் என் அத்திம்பேர் என் அக்காவை பெயர் சொல்லி கூப்பிட்டதில்லை இருந்தாலும் காலாகாலத்தில் லலிதா என்ற பெயரில் ஒரு பெண் பிறந்தது அதாவது பெண்ணுக்கு லலிதா என்று பெயரிட்டார்கள் அதுவே இரட்டை ஜென்மம் எடுத்தது அதாவது பெரிய லலிதா சின்ன லலிதா அதட்டி லலிதா என்று கூப்பிட்டால் அக்கா ஓடுவாள் அன்புடன் அழைத்தால் மகள் ஓடுவாள் ஒரு சமயம் தன் தர்ம பத்தினி பெயருக்கு அர்ச்சனை செய்விக்க அத்திம்பேர் நினைத்தார் நட்சத்திரம் பூரம் என்றுதான் சொன்னார் அத்திம்பேர் சாஸ்திரிகள் சங்கல்பம் செய்ய ஆரம்பித்து விட்டார் பூர நட்சத்திர லலிதா நாம்ய என்று அத்தியம்பேர் தலையில் அடித்து கொண்டார் என்ன செய்வது அப்பெயர் அவ்வளவு தூரம் பிரபலம் அடைந்திருக்கிறது நிற்க அவராவது மகள் பேரோ பாட்டி பேரோ ஒரு மனித பெயரை சொல்லி கூப்பிட்டார் ஆனால் என் கணவர் ஒரு நாள் பூரி என்பதற்கு வாய்த்தவரி பியூரி என்று சொல்லிவிட்டேன் சில நாட்கள் என் பெயர் பியூரியாக இருந்தது என்றோ ஆரஞ்சு கேட்டேன் அந்த வாரம் முழுவதும் ஆரஞ்சு தான் ஏதோ அர்த்தம் இல்லாமல் முணுமுணுப்பார் அல்லது அதட்டுவார் அதுதான் என் பெயர் அதற்கு ஏன் என்று கேட்டு பழகிவிட்டது எனக்கு மகள் ரூபா பிறந்து மூன்று வருடங்கள் ஆகின்றன அந்த பெயரையாவது சொல்லி கூப்பிடுகிறாரா ம் ரூப் உன் அசட்ட அம்மா எங்கே என்று கேட்பார் அசட்டு அப்பாவின் கேள்வி இது நிற்க நான் என்னுள் ஒரு தீர்மானம் செய்தேன் ஏப்ரல் முதல் தேதி வருகிறது கண்டிப்பாக இந்த வருடமாவது இவரை ஏப்ரல் முட்டாளாக்க ஆக்க வேண்டுமென்று அத்துடன் அவர் என் பெயர் சொல்லி வாய்விட்டு கதறி துடிப்பதை பார்க்க வேண்டும் என்று ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்னுள் தீர்மானமான வித்து வெகு பலமாக ஊன்றியது மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி இரவு நாடகத்தின் முதல் காட்சி அரங்கேறியது அவரை வலுசண்டைக்கு சண்டைக்கு இழுத்தேன் ஒரு சிறு போரி போதும் தீயாக தகிப்பார் அவர் குணம் நான் அறியாததா அவர் மூக்கு கண்ணாடி பிரேமை குறை சொன்னால் போதும் மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும் சண்டை பாரத சண்டையாக முற்றியது பாவம் குழந்தை எங்கள் சண்டையை பார்த்து நடுநடுங்கி தலையணை கட்டிக்கொண்டு கொண்டு உறங்கிவிட்டாள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தேன் நடிப்பு அழுகை அல்லவா சிரிப்புதான் வந்தது நடிப்போ சிரிப்போ அவர் திரும்பி பார்த்தால்தானே இருக்கட்டும் காலையில் தெரியும் காலை ஐந்து மணி பால்காரன் கத்தினான் நான் மெல்ல எழுந்தேன் பாலை வாங்கியவள் காகிதத்தை எடுத்தேன் காண்போர் கலங்க கடிதம் உருவாகிவிட்டது காப்பி மேஜை மீது கடிதத்தை வைத்தேன் தற்கொலை செய்து கொள்பவள் கிணற்றில் தானே விழ வேண்டும் கொள்ளை கதவை திறந்து வைத்தேன் சப்தமிடாமல் கட்டலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டேன் பாலும் தூக்கமுமே அவரை விட்டு விலகேன் நான் கொசுக்கடியை பொறுத்து கொண்டு கட்டிலுக்கு அடியில் முடங்கி கிடந்தேன் மணி ஏழாகிவிட்டது அப்பாடா இதோ வந்துவிட்டார் சோம்பல் முறிக்கிறார் இதோ இதோ கடிதத்தை எடுக்கிறார் பரபரப்புடன் எதற்காக கொள்ளைப்புறம் போகிறார் ஐயோ இதென்ன திறந்த கதவு வழியாக திருடன் வந்து விட்டானே நகைப்பெட்டி திறந்து கிடைக்கிறதே என் கணவர் என் கணவராக கத்துகிறார் ஐயோ நான் கொள்ளை கதவை திறந்து வைத்தது எத்தனை முட்டாள்தனம் என்னை திருடன் முட்டாளாக்கி விட்டானோ நான் பரபரப்புடன் ஒளிந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடோடி வந்தேன் ஹாலில் சிரித்தபடி சோஃபாவில் அமர்ந்திருப்பது யார் என் கணவரா திருடனும் இல்லை நகைப்பெட்டியும் உடைப்பட்டு கிடக்கவில்லை வருக வருக ஏப்ரல் முட்டாள் அவர்களே வருக வருக தாங்கள் ஐந்து மணியிலிருந்து நடந்து கொண்டது அனைத்தும் கண்டு வருகிறோம் தாங்கள் கட்டிலுக்கு அடியில் விழுந்து கொண்டு அவஸ்தைப்பட்டதையும் கண்டு மனம் குளிர்ந்தோம் என்றார் நான் திகைத்து நின்றேன் வழக்கம்போல் ஏப்ரல் முதல் தேதி என்னை பார்த்து பரிதாபமாக சிரித்தது இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே இந்த கதையில் கணவர் இத்தனை வருஷங்களாக அந்த மனைவியை முட்டாளாக்கின மாதிரி இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி உண்மையாகவே முட்டாளாக்கின மாதிரி ஆகிடுச்சு ஆபத்து நிலைமையில கூட காப்பாற்றுவாரோன்னு நினைத்த மனைவிக்கு அவர் அந்த அம்மாவையே ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்